ஹலோ டுவான், திஸ் இஸ் கார்த்தி. நம்மளோட முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிபி சந்திரசேகர் அப்படிங்கிறவர் நேற்று நைட்டு தற்கொலை பண்ணி, அதாவது சூசைட் பண்ணி இறந்துட்டார் அப்படிங்கிற நியூஸ் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ஸோ இதை நிறைய பேர் ரூமர்னு நம்பினாங்க. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்படி தான் கவுண்டமணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ், ஒரு ஃபால்ஸ் நியூஸ், ஒரு ரூமர் வந்து ரொம்ப சோசியல் மீடியாவில் பரவி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து இல்லை, இது நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறமா, அந்த மாதிரியான எந்த நியூஸ் வந்தாலும் நம்ம மக்கள் வந்து நம்ப மறந்துட்டாங்க. இது ஒரு பேசிக்கான நாலேஜ் தான் எல்லாருக்கும் இருக்குது. பட் இது ரூமரானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த நியூஸ் எனக்கு காலைல தெரிஞ்சப்போ நானே ரூமர்னு தான் நினச்சேன். பட் நிறைய பேர் ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா, நிறைய நியூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு உண்மையான நியூஸ், உண்மையான சம்பவம் அப்படிங்கிறத நான் நம்பினேன். இவர் ஆகஸ்ட் 21 பிறந்தாருன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 14 13 நைட்டு இறந்துட்டார். ஸோ இது வந்து ரொம்பவே வருத்தமான விஷயம் கிரிக்கெட்டை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு. ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு கிரிக்கெட் பிளேயர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வருத்தமாக தான் இருக்கும். இது ஏன் இவர் ஏன் இப்படி சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. சிம்பிளான காரணம் தான், பர்சனல் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அவர் கீழே காஞ்சி வீரன்ஸ்னு ஒரு டிஎன்பிஎல் டீம் இருக்குது, அதுக்கு இவர் அந்த ஒரு டீமுக்கு உரிமையாளர் இவர் தான். அந்த இதில் வந்து ஒரு பண பிரச்சனைனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மனுஷனை சூசைட் அளவு கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறது நம்ம பிபி சந்திரசேகர். ஸோ அவரோட ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஏய் என்னடா ஆச்சு, பவர் கட்டா? வீடியோ முடிஞ்சிட்டு அவரை பற்றி ஏதாச்சும் சொல்லலாம்னா வேணாமா? சரி ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.